நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். குரு லட்சுமியுடைய மிகப்பெரிய ஒரு சுவையான கேள்வி. 5, 9, 10, 11 அதிபதிகள் 6, 8 போன்ற இடத்தில் இருந்தால் பலன் எவ்வாறு இருக்கும்? தெரிகின்ற முதல் கட்டம் ரிஷப லக்னம், 6 சனி உச்சம். இதைத்தான் நல்லதுன்னு சொல்றோம். இயற்கையே ஸ்தான பலத்தை அங்கே 6 மறைவாக தந்திருக்கிறது. என்னுடைய சூட்சும வலு கோட்பாடு இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடியவராக இருப்பார். இதுதான் பாபர்கள் தங்களுடைய ஆட்சி உச்சம் என்கின்ற நேர்வலுவை கேந்திர கோணங்களில் அடையாமல் 3, 6, 8, 12 என்ற மறைவு ஸ்தானங்களில் ஸ்தான பலத்தை பெற்றால் தங்களுடைய ஆதிபத்தியங்களையும் நிறைவாக காரகத்துவங்களை நிறைவாக தருவார்கள் என்பதற்கான இந்த அமைப்புமா. இதைத்தான் என்னுடைய பாவக்கிரகங்களின் சூட்சுமவலு கோட்பாடு அப்படின்னு நான் சொல்றேன். ஆகவே இது ஒரு நல்ல நிலைமை. இதிலேயே ரிஷப லக்னத்திற்கு நீங்க ஒன்று கேட்டீங்க இல்லையா, 11 அதிபதி. அப்ப அந்த 11 அதிபதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த 11 அதிபதி என்ன பலனை தருவார் அப்படின்னு இதிலேயே ஒரு நிலையாக பார்த்து விட்டீர்களே. ஆனால் மகர லக்னம், இந்த மகர லக்னத்திற்கு யோகா நீங்க கேட்ட அமைப்புக்கு வந்துட்டேன். 9, 10, 11 10, 11 எடுத்துக்குவோம். 5, 10 சுக்கிரன் 6 இருந்தால் எப்படி, லாபாதிபதியாகிய செவ்வாய் இருந்தால் எப்படி அப்படிங்கிற ஒரு அமைப்பை போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவே கற்பனை செய்து கொள்ளுங்கள். இணைப்பா நான் சொல்லலை. நீங்க கேட்ட கேள்வி 5, 9, 10 6, 8 மறைந்தால், 6 மறைஞ்சா எப்படி இருக்கும்? மகர லக்னம் 3வது அமைப்பு, அதுக்காக தான் அந்த கோடு போட்டுட்டேன். சுக்கிரன் 6 மறைவு இல்லை, வழக்கம் போலவே மறைவில்லை. ஆனால் அது அவருடைய நட்பு வீடு தான். ஆனாலும் 6ஆம் இடத்தில் தான் அவருடைய அமைப்புகளை அவர் செய்வார். மறைவு இல்லைன்னா கூட 6ஆம் பாவகம் நல்ல பாவகம் இல்லை. தொழிலுக்காக கடன் வாங்க நேரிடும். தொழிலுக்காக கடன் வாங்கி நஷ்டப்படுகிறாரா கஷ்டப்படுகிறாரா என்பது 10ஆம் இடத்தின் தொடர்புகள், லக்னத்தின் தொடர்புகளை பொறுத்தது. அங்கே கிடையாது. அவர் கண்டிப்பாக சுக்கரதேசத்தில் தொழிலுக்காக கடன் வாங்க போகிறார். 5ஆம் இடம் அதிர்ஷ்ட குறைவை அனுபவிக்கப் போகிறார். பிள்ளைகளுக்காக கடன் வாங்க போகிறார். வேலை அமைப்புகளில் அடிக்டாக இருக்க போகிறார். இதையும் மறுபடியும் இங்கே வேற மாதிரி வந்துடுவேன். இந்த இடத்துல பாக்கியாதிபதி சூரியன், 5 யோகம், பாக்கியாதிபதி சூரியன் நல்ல யோகம். ஏன்னா 9ஆம் இடத்திற்கு தனித்த அதிபதியாகிறார். 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகிற செவ்வாய் கூட 12 தான். இங்கே 9, 10 கூட கொண்டு வந்துட வேண்டாம். சரி, 10 அங்கேயே சேர்த்து போடுவோம். 10 அங்கேயே சேர்த்து தனித்தனியாக நீங்கள் கவனி இதை வச்சுக்கோங்க. இங்கே 9ஆம் அதிபதி பாக்கியத்தில் இருப்பது ஒரு நிலையில் சூரியன் மறையக்கூடாது. ஆனாலும் அவர் சுபர் வீட்டில் இருக்கிறார். சுபத்துவம், ஒளி கிரகங்கள் மறையக்கூடாது. 3, 6, 10, 11 இடங்களில் வந்து அவர்கள் ஒரு நிலையில் ஸ்தான பலம், உபசய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 3, 6, 10, 11 இதாக இருந்தால் கூட இந்த இடத்துல அவர் மறையக்கூடாது. ஆனாலும் இதேன 6ஆம் இடத்துடைய கிறுக்கு திருட்டு வேலைகள் எல்லாத்தையும் சூரிய திசையில் பண்ணுவீங்க. இந்த இடத்துல சூரியன் சனியால் பார்க்கப்படக்கூடாது, செவ்வாயோடு கூட இணையக்கூடாது. சனியால் பார்க்கப்படுவது மோசம், செவ்வாயோடு இணைவது அப்படி ஒன்றும் வெளியே தெரியாது. ராகுவோடு இணைந்தால் சர்வநாசம். அமாவாசை சந்திரனாக இருந்து அங்கேயே அது உச்சமாக இருந்தால் இன்னும் சரியில்லாத ஒரு அமைப்பு. சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டால் இந்த சூரிய தசை நல்ல பலன்களை செய்யாது.